பார்வை கோளாறை போக்கி நினைவாற்றலை தூண்டும் முருங்கை பூ பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருங்கை மரத்தின் இலை முதல் வேர் வரை மருத்துவ குணம் நிறைந்துள்ளது. இதில் பூக்களின் மருத்துவ பண்புகள் மிக அதிகம். உடலின் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சி தரக்கூடிய சக்தி முருங்கை பூக்களுக்கு உண்டு. கண்களை பாதுகாக்கும், பித்தம் மயக்கம் போக்கும், நல்ல தாது பலம் கொடுக்கும். மொத்தத்தில் முருங்கை பூவானது பிணி தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது. இது நாவின் சுவையின்மையை மாற்றும் தன்மை கொண்டது. முருங்கை பூவை பாலில் வேக வைத்து அந்த பாலை வடிகட்டி அருந்தி வந்தால் கண் குளிர்ச்சி பெறும், பித்த நீர் குறையும், வாத பித்த கபத்தின் செயல்பாடு சீராக இருக்கும். முருங்கை பூவுடன் பசும்பால் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலை என இரு வேளையும் அருந்தி வந்தால் கண்கள் ஈரப்பசை அதிகரித்து கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். ஒரு பிடி அளவு முருங்கை பூவை எடுத்து சுத்தமாக்கி அதை பசும்பாலில் போட்டு காய்ச்சி அதனுடன் சிறிது கற்கண்டை போட்டு கலக்கி மாலை நேரத்தில் சாப்பிட்டால் உடல் வலுப்பெறும், தாது விருத்தியாகும். 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்ணாடி இல்லாமல் பேப்பர் படிக்க முடியாது. இதை வெள்ளெழுத்து என்பார்கள். இவர்கள் முருங்கை பூவை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளெழுத்து மாறும், கண்ணில் ஏற்படும் வெண்படலமும் மாறும். சிலருக்கு உடம்பில் அதிகப்படியான சூடு இருந்து கொண்டே இருக்கும், உடலை தொட்டால் காய்ச்சல் அடிப்பது போல் இருக்கும். அத்தகையவர்கள் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை பூக்களை சட்டியில் போட்டு அடுப்பில் வைத்து 2 தேக்கரண்டி அளவு பசுநெய் விட்டு வதக்கி 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி தேவையான அளவு சர்க்கரை கலந்து காலை வேளை மட்டும் குடித்து வந்தால் 7 நாட்களில் உடல் சூடு தணிந்து சம அளவை உடல் அடையும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஞாபக மறதியால் பெரும் அவதிக்கு ஆளாகின்றனர். இந்த ஞாபக மறதி கொடிய நோய்க்கு ஒப்பாகும். இந்த ஞாபக மறதியை போக்கி நினைவாற்றலை தூண்டும் சக்தி முருங்கை பூவிற்கு உண்டு. முருங்கை பூவை அரைத்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை இருவேளையும் அருந்தி வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். மன உளைச்சல், மன அழுத்தம், பயம், கோபம், இயலாமை போன்ற மனம் சார்ந்த காரணங்களும், தூக்கமின்மை, உடல் அசதி போன்ற காரணங்களும் ஈரலை பாதித்து அதனால் பித்தம் அதிகரித்து இரத்தத்தில் கலந்து மேல் நோக்கி சென்று தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவற்றை உண்டாக்கும். பித்த அதிகரிப்பால் தான் உடலில் பல நோய்கள் உருவாகின்றன. இதற்கு முருங்கை பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொண்டு தினமும் கஷாயம் செய்து காலை மாலை அருந்தி வந்தால் உடலில் உள்ள பித்தம் குறைந்து உடல் அசதி நீங்கி உடல்நிலை சீராகும். அதிக வேலைப்பழு, மன அழுத்தம் காரணமாக சிலருக்கு நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி உண்டாகும். முருங்கை பூவை கஷாயம் செய்து வாரம் இருமுறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும். நீரிழிவு நோயாளிகள் முருங்கை பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் நீரிழிவு நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் கோபம், எரிச்சல், தலைவலி, அடிவயிறு வலி போன்றவற்றை நீக்க முருங்கை பூவை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் மேற்கண்ட உபாதைகள் குறையும். முருங்கை பூவை அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு கலந்து 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் அருந்தி வந்தால் தாம்பத்திய உறவில் நாட்டம் உண்டாகும். பிரண்டை, முருங்கை பூ, பொடியாக நறுக்கப்பட்ட தேங்காய் 3ஐயும் தனித்தனியாக 1 கைப்பிடி அளவு எடுத்து 3ஐயும் ஆவியில் வேக வைத்து அம்மியில் வைத்து அரைத்து பிழிந்து சாறு எடுத்து குடித்து விட்டால் வயிற்று வலி நின்றுவிடும். பல நன்மைகளை உடைய முருங்கை பூவை நாமும் சமையலில் சேர்த்து அதன் பயனை அடைவோம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.